இதுதான் வந்து ப்ரொக்கோலி, ப்ரக்காலின்னு சொல்லுவாங்க, ப்ரொக்கோலின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது வந்து காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வகையை சார்ந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சத்து இருக்குது, புற்றுநோய் வராமல் தடுக்கும். இதில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் ஏ, பி, சி, இ, கே இதெல்லாம் இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. அப்புறம் இதய சம்மந்தமாக இருக்க வியாதியெல்லாம் வரது குறைக்கும், புற்றுநோய் வராமல் தடுக்கும், அப்புறம் எலும்புகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இதில் அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ரொக்கோலி 65 தான் நான் செய்ய போகிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 இயர்லேருந்து நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு சூப் மாதிரி கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்க்கணும். அவங்களுக்கு எதாவது சைட் எஃபெக்ட் வருதான்னு, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும் இதில், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு கப்பு முதல்ல சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒரு கப்பு எடுத்துக்கலாம். பெரியவங்கலாம் இது ஒரு கப்புனா ஒரு 5-6 பூ இருக்கணும், அவ்வளோதான், நம்ம டெய்லி இது எடுத்துக்கணும். ப்ரொக்கோலியை பாருங்கள், பீஸ் பீஸாக பிச்சிருக்கேன். அதில் பாருங்கள் ஒரே ஒரு புழு இருக்குது. இதை வந்து நம்ம சுடுதண்ணியில் வந்து மஞ்சத்துளுப்பு போட்டு லைட்டாக போட்டோம்னா அந்த புழுவெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் மல்லித்தூள் இருக்கலாம், அது சீரகத்தூள், சோம்புத்தூள் இருந்தாலும் அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இருக்குல்லையா, அதை தட்டியிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு அடுப்பில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். தண்ணி சூடானோன்னா அந்த சுடு தண்ணியில் வந்து இதை போட்டோம்னா, அந்த ப்ரொக்கோலியை போட்டோம்னா அதில் இருக்கிற புழுவெல்லாம் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, அரை வேக்காடாக சாப்பிட்டா தான் இதில் இருக்க சத்துலாம் நம்ம உடம்புக்கு வந்து சேரும். அதனால் ரொம்ப வேக வைக்காமல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கும் நல்ல ஒரு யூஸ் ஆகும். இப்போ வெயிட் குறைக்கணுனாலும் நம்ம இதில் இது சாப்பிட்லாம். ஏன்னா இது ஃபைபர் ஃபுட்டு, ஃபைபர் இருக்க ஃபுட்டு எப்போ சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வெயிட் குறையும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொக்கோலி அதில் போட்டு நல்லா கிளறி விட்றேன். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா இதில் இருக்க புழு வந்து அப்படியே மேலாப்பில் மிதந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். இது பேர் வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பூ கோஸ். காலிஃப்ளவரும் இதே மாதிரி தான் செய்வோம், சுடுதண்ணியில் போட்டு தான் எடுப்போம். அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கலையும் அந்த மசாலாவை போட்டுட்டு பிரட்டிடலாம். நல்லா பிரட்டிட்டு இது எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ இது 1 ஹவர் ஊற வைக்கிறேன். 2 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். ஊற அது நல்லா அந்த மசாலாலாம் அதில் பிடிச்சிக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம அந்த ப்ரொக்கோலி வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ப்ரொக்கோலி வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும், காலிஃப்ளவர் மாதிரி லேட் ஆகாது. நம்ம இது வந்து நான் இது இப்போ இந்த எல்லா ப்ரொக்கோலியும் பார்த்திங்கன்னா நான் 15 மினிட்ஸ்லேயே வறுத்து எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம அரைவேக்காடாக தான் வறுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, ரொம்ப வறுக்க தேவை கிடையாது. நம்ம போடுற இந்த மசாலா மட்டும் வெந்ததுனாவே போதும். அந்த மசாலா வேகும்போது என்னென்னா இது கண்டிப்பாக ப்ரௌன் கலரில் வந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ ப்ரொக்கோலி 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.